இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த வீடியோ முடியும் பொழுது நீங்க வேற லெவல்ல ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் கொரியன் மூவியை பார்க்க போறோம். இதை நீங்க பார்த்தே ஆகணும், ஏன்னா இது ஃபிலிம் ரோலுடைய 5-star மூவி. இதோ இருக்காரு இவர்கிட்ட போயிட்டு, ஆமா நீங்க யாரு? உடனே தண்ணி எடுத்து தலையில ஊத்தி முடிய சுருட்டி விட்டு, நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்த சூப்பர் மேன். என்னது நீ சூப்பர் மேனான்னு நம்மள மாதிரியே எல்லாரும் வாய பொழக்கிறாங்க. இவர் உண்மையிலேயே சூப்பர் மேனா இல்ல நடிக்கிறாரா, ஏன் இப்படி பண்றாருன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாம் வெறும் கதை மட்டும் கிடையாது, கொரியால நடந்த ஒரு உண்மை சம்பவம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2008 வருஷத்துல ரிலீஸ் ஆன எ மேன் ஹூ வாஸ் சூப்பர் மேன்ன்ற ஒரு கொரியன் காமெடி மோட்டிவேஷனல் மூவியை தான் பார்க்க போறோம். சூ ஜங்குன்ற ஒரு பொண்ணு ஒரு டிவி கம்பெனில ஒர்க் பண்றா. அந்த பொண்ணோட வேலை என்னன்னா, கொரியால வித்தியாசமா லூசுத்தனமா இருக்கிற ஆளுங்களை பேட்டி எடுத்து அதை ஒரு டிவி ஷோவா ரெடி பண்ணுவா. இப்ப கூட கிருஷ்ணர் கையில ஊதாங்குழலு, நான் தான் புரூஸ்லியோட நிழலுன்னு தன்னை ஒரு புரூஸ்லியா நினைச்சுக்கிட்டு குரலி வித்தையெல்லாம் காட்டுறாரு. அதை ஒரு ஷோவா ரெடி பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கும் ரெடி ஆகுறாங்க. ஆனா சூ ஜங்குக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதோட இவங்க பாஸும் ஒழுங்கா சம்பளமும் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஜூல ஒரு சிங்கம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குதான், அதை ஒரு ஷோவா பண்ண போறாங்க, நான் அந்த வேலைக்கு போறேன்னு இவங்க பாஸ் கிட்ட சூஜாங் பேசுறாங்க. ஐயோ சூஜாங் நீ ஏன் போற, நானே பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ போயிட்டனா அவ்வளவுதான், அதுக்கு நான் என்ன பண்றது, உன் பிள்ளைங்க எல்லாம் கனடால படிக்கிறாங்கல்ல, காசு இல்ல காசு இல்லன்னு சும்மா கதை கொடுக்குற, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிக்கு இந்த கேமராவை நான் எடுத்துட்டு போறேன்னு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கா சூஜாங். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. அப்பதான் ஒரு போன் கால், இந்த மாதிரி ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்னு. சோறு போட்டா சாப்பிடாத சிங்கம் அங்கிருந்த ஒருத்தரோட கைய கடிச்சு அந்த ஷோ மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சு. இவங்களும் வருது இவர் சும்மா விடுற மாதிரியே இல்ல. ஐயோ எனக்கு இந்த பேகே வேணான்னு திருடன் பேக போட்டு ஓடுறான். அப்பவும் இவரு திருடனை பிடிச்சு கட்டி போட ட்ரை பண்றாரு. அந்த இடத்துக்கு சூஜங்கும் வராங்க. இவரு திருடனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த திருடன் மண்டையிலே ஒன்னு விடுறான், அங்கேயே அவரு நாக் அவுட் ஆகி கீழே படுத்துறாரு. சூஜங்கும் அவங்க பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து மயங்கி இருக்கிற இவரோட முகத்துல தண்ணிய தெளிக்கிறாங்க. அவரும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. நான் எங்க இருக்கேன், பாஸ்டா பிரசன்டா ஃபியூச்சரா? ஏ பொண்ணு எனக்கு உன்ன தெரியும். ஆமா நம்ம இப்பதானே மீட் பண்ணோம். அதெல்லாம் இல்ல, என் கூட சேர்ந்து நீ வானத்துல பறந்து வந்திய ஞாபகம் இருக்கா? என்னது அட கடவுளை, நம்ம ஃபியூச்சருக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் அப்படின்னு அவரு எழுந்து நிக்கிறாரு. இங்க பாரு பொண்ணே, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்னோட வேலையே. நீயும் நானும் இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனில ஒர்க் பண்ணுமே, அந்த நாட்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்படின்னு அவரு என்னென்னமோ சொல்றாரு. சூஜாங்குக்கு எதுவும் புரியல. அப்பதான் சூஜாங்குடைய கழுத்துல ஒரு சாவி டாலர் இருக்கு. அதை பாக்குற இவரு, ஒரு பெரிய இரும்பு டோரை ஓபன் பண்ண நமக்கு பலம் எல்லாம் தேவையில்லை, ஒரு சின்ன சாவி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. சூஜங்குக்கும் அடடா ஒரு ஆடு மாட்டுக்குச்சுன்னு ரெடி ஆகுறாங்க. உடனே ஆபீஸ்ல இருந்து கேமராமேன வர சொல்றாங்க. அவரும் வந்துட்டாரு. என்ன சூஜாங் வேலையை விட்டு போயிட்டேன்னு பார்த்தா திரும்ப ஷோவை ஆரம்பிச்சுட்டு போலயே, சரி நம்ம ஆடு யாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீயே அவனை பாப்பன்னு ஸ்கூல் வாசல்ல நிக்கிறாங்க. பசங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ ஒருத்தர் எந்த ட்ரெஸ்ஸையும் போடாம ஷேம் ஷேம் பப்பி ஷேமா அங்க நிக்கிறாரு. இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை தடுக்கிறதுக்காக பக்கத்திலே ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு, அதை உடைச்சுக்கிட்டு அப்படியே பறந்துகிட்டே ஒருத்தர் வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து வாய பொழக்கிறாங்க. ஆனா இது அவரோட கற்பனை தான், பறந்து வர மாதிரி உண்மையிலேயே அவரு அட்டைப்பட்டிய திறந்து உருண்டுகிட்டே வராரு. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஸ்கூல் வாசல்ல ஷேம் ஷேம் பப்பிஷமா இருப்ப, இருடா உன் கை கால கட்டி போடுறேன்னு டேப் எடுத்து கட்டி போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாவம் டேப் தீந்து போகுது, கையை மட்டும்தான் கட்டி போட முடிஞ்சது, காலை கட்டி போட முடியல. இது தூரத்துல இருந்து சூஜாங்கும் அவங்க கேமராமேனும் வீடியோ எடுக்கிறாங்க. டேப் காலி ஆயிடுச்சு, டே கேமராமேன் சீக்கிரம் போய் ஒரு புது டேப் வாங்கிட்டு வாடானு புது டேப்பை வாங்கிட்டு வந்து சூஜாங் போயிட்டு காலை கட்டி போடுறாங்க. இதை பாக்குற இவருக்கும் சூஜாங் மேல ஒரு நல்ல
நல்ல எண்ணம் வருது. இதனாலேயே சோஜாங் அவங்க கேமராமேன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிரவுண்ட்ல, நான் இந்த பூமியை சேர்ந்தவனே கிடையாது, கிரிப்டான்ன்ற ஒரு பிளானட்ல இருந்து வந்தவன். எனக்கு தெரியும், என்னை யாருக்கும் அடையாளம் தெரியல, எனக்கே அடையாளம் தெரியாம தான் இருந்தது, என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இதை கேட்கிற சூஜாங்கும், அப்படின்னா நீங்க தான்? உடனே இவரும் தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு அவரோட முடிய சுருட்டி விட்டுட்டு, ஆமா நீ நினைக்கிறது உண்மைதான், நான் தான் சூப்பர் மேன் சொல்றாரு. இதை கேட்கிற கேமராமேனுக்கும் சூஜாங்குக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தான் சூப்பர் மேன்னா உன்னால பறக்க முடியும், நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பியே, ஆனா ஒரு திருட உன்னை அடிச்சு போட்டான், மயங்கி விழுந்துட்ட. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? ஒரு சொட்டத்தல வில்லன் தான். அவன் என்ன பிடிச்சு என் மண்டைக்குள்ள கிரிப்டனைட்டை வச்சுட்டான். அந்த கல்லு என் தலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால என் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. என்னோட மிஷினே மக்களுக்கு ஹெல்ப் பண்றது தான், எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றனோ அந்த அளவுக்கு கிரிப்டனைட் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான நேரத்துல நான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும் பொழுது அந்த கிரிப்டனைட் முழுசா என்னை விட்டு வெளியே வந்துடும், என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்ப கிடைக்கும், என்னால பறக்க கூட முடியும். ஐயோ என் தலை வலிக்குதுன்னு திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுறாரு. என்னடா இவன் சூப்பர் மேன் சொல்றான், மண்டைக்குள்ள கிரிப்டனைட் இருக்குன்னு சொல்றான், இப்ப தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுறான். யோ என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, அந்த சொட்ட தலை வில்லன் இருக்கான்ல, என்னை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சிக்னல் அனுப்புறான். நான் இருக்கிற இடம் அவனுக்கு தெரியவே கூடாது, உடனே நான் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சுவிங்கம் எடுத்து வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சுவிங்கம் நான் மெல்லும் பொழுது அந்த சிக்னல் எல்லாம் பிளாக் ஆகும், சொட்ட தலை வில்லனால என்ன கண்டுபிடிக்க முடியாது. எனக்காக பதறன பாத்தியா, உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் தலைக்குள்ள இருக்கிற கிரிப்டனைட் வெளியே வர வரைக்கும் நம்ம மூணு பேரும் ஒரே டீமா இருக்கணும், சீக்கிரம். வேற வழி இல்லாம அவங்களும் டீம் ஆகுறாங்க. உலகத்தோட அமைதிக்காக மூணு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க, நாங்க தான் உலகத்தின் பாதுகாவலர்னு அவங்க டீமுடைய மந்திரத்தையும் சொல்றாங்க. ஒன்னா மாதிரி ஒருத்தனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம்னு தொடர்ந்து இந்த சூப்பர் மேன் எங்கெங்க போறாரோ அங்க ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நடு ரோட்ல தலைகளா நிக்கிறாரு. ஏன் நீங்க தலைகளா நிக்கிறீங்க? உனக்கு அறிவில்ல, நான் ஒன்னும் தலைகளா நிக்கல, சூரியனை விட்டு பூமியை நான் தூரமா தள்ளிக்கிட்டு இருக்கேன், என்னோட பவர்னால. சூரியன் பக்கத்துல பூமி இருக்கிறதுனால நார்த் போல் உருகிக்கிட்டு இருக்கு, இதனால நமக்கு தான் ப்ராப்ளம் எப்படின்னு ஒரு பூமியை தள்ளுறாரா. அப்புறம் வயசான பாட்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, வீல் சேர்ல இருக்கிறவங்கள தூக்கி மேல கொண்டு போய் விடுறது, மக்கள் எல்லாம் சேஃபா ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றாரு. யாராவது நாயை தொலைச்சிட்டாங்கன்னா தெரு தெருவா அலைஞ்சி நாய்களை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அப்புறம் யாராவது குப்பை கொட்டக்கூடாத இடத்துல குப்பையை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அவங்கள மிரட்டி குப்பை கொட்ட விடாம தடுப்பாரு, இப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்றாரு. ஆனா இதெல்லாம் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை. என்னைக்கு அவரு ஒரு பெரிய விஷயத்த பண்றாரோ அன்னைக்குதான் கிரிப்டனைட் வெளியே வரும் அப்படின்னு அவரு நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த சூப்பர்மேனும் என்னென்ன பண்றாரோ அது எல்லாத்தையும் சூஜாங்கும் கேமராமேனும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஷோவையும் ரெடி பண்றாங்க. இந்த சூப்பர்மேன் எங்க தங்கி இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவரு சொல்லவே மாட்டாரு. இந்த சூப்பர்மேனுடைய கற்பனையில அவர் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த சூஜாங் தான். ஏதாவது ஆபத்துனா போதும், உடனே டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வானத்துல பறந்து போவாரு. அப்புறம் அடிக்கடி கிரவுண்ட்ல சின்ன பசங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க கிட்ட இவருடைய பயங்கரமான கதையெல்லாம் சொல்லுவாரு. மக்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, பிரிட்ஜ் கீழே விழுற மாதிரி போயிடுச்சு, நானும் போயிட்டு அந்த பிரிட்ஜ தூக்கணும் பாருங்க. அந்த நேரம் பார்த்து எனக்கு அர்ஜென்டா கக்கா வேற வந்துருச்சா, என்ன பண்றதுன்னு தெரியல, சரி ஒரு பாம்பு மட்டும் போடுவோம்னு புர்ருன்னு ஒரு பாம்பு மட்டும் போட்டேன். அப்புறம் எல்லாரையும் நான் காப்பாத்தினேன், அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, நான் அப்படியே கைய மேல தூக்கி வானத்துல பறந்து போனேன் இப்படின்னு இந்த சூப்பர்மேன் சொல்லும் பொழுது அங்க இருந்த ஒரு பையன், பொய் சொல்லாதீங்க, மனுஷங்களால பறக்கவே முடியாது, நீ ஒன்னும் சூப்பர் மேன் இல்ல, நீ குசு மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மட்டும் ஓடுறான். அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு, ஏய் சூப்பர் மேன் மனுஷனே கிடையாது தெரியுமா அப்படின்னு அந்த பையனை பார்த்து கத்துறா. இந்த குட்டி பொண்ணு உண்மையிலேயே இவரு சூப்பர் மேன், எந்த ஆபத்தினாலும் இவரு காப்பாத்துவாரு அப்படின்னு முழுசா நம்புறா. அங்க இருக்கிற பசங்க கிட்ட இந்த சூப்பர் மேன் என்னோட அப்பா சொல்லுவாரு, நான் கண்ணை மூடி 100 வரைக்கும் என்னன்னா நான் சூப்பர் மேனா மாறிடுவேனா, இருக்கிற எல்லா ஓட்டையும் நான் மூடிக்கிறேன், நீங்க எல்லாரும் 100 வரைக்கும் எண்ணுங்கன்னு கண்ணு வாய் மூக்கு பின்னாடி டிக்கின்னு எல்லா ஓட்டையும் மூடிக்கிறாரு. அந்த சின்ன பசங்களும் 1, 2, 100 வரைக்கும் என்றாங்க. அவ்வளவு நேரம் அவரு மூச்சை அடக்கி வச்சிருக்காரு. சரி இந்த சூப்பர் மேன் இன்னும் என்னென்ன பண்ண போறான் அதை எல்லாத்தையும் நம்ம ஷூட் பண்ணலான்னு சூஜாங்கும் ரெடியா இருக்காங்க. பெரிய பெரிய கடைக்கு வாசல்ல பொம்மை ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கும்ல, அது அவரு கண்ணுக்கு ஏதோ ஏலியன் மாதிரி தெரியுது, அதை புடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாரு. இதெல்லாம் போட்டா ரொம்ப மொக்கையா இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு ஃபேக்கா இவங்களே பேகை பிடிங்கிட்டு ஓடுற மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்ட மாதிரின்னு ஆளுங்களை செட் பண்றாங்க. இதை உண்மை நினைச்சுக்கிட்டு சூப்பர்மேனும் வந்து காப்பாத்துறாரு. அதுவும் ஆக்சிடென்ட் பண்ண காருக்கு முன்னாடி நின்று கண்ணுல இருந்து லேசர் பவர் எல்லாம் வருது, இது அவரோட கற்பனை. ஆனா உண்மையிலேயே இந்த சூப்பர்மேன் கையில 5 ரூபாய்க்கு கண்ணாடியை வாங்கிட்டு வந்து அதை வெயில்ல காட்டி அதுல வர ரிஃப்ளெக்ஷன்னால டிரைவருடைய கண்ணை குருடாக்குறாராமா. அப்புறம் அடிப்பட்டவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா ஓடுறாரு. டே எனக்கு எதுவும் ஆகலடா, என்ன கீழே ஓடுறான்னு அடிப்பட்டவரே சொன்னாலும் கேட்கற மாதிரிலாம் இல்ல, ஓடு ஹாஸ்பிட்டலுக்கு இப்படின்னு இந்த சூப்பர்மேன் பண்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு எபிசோடா ரெடி பண்ணிட்டாங்க. இதை பாக்குற சூஜாங்குடைய பாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, கண்டிப்பா அந்த ஷோ செம ஹிட் ஆகும், நம்ம எல்லாரும் வேற லெவல்ல போக போறோம் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஜாலியா சந்தோஷப்படுறாங்க, பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இந்த நேரத்துல சூப்பர்மேனும் ரோட்ல இருக்காரு. அப்ப திடீர்னு ஒருத்தரை பார்த்து, என்ன பங்காளி உன்னை தாண்டி ஒருத்தன் என் மேல கைய வச்சிருவானா,
நீயும் நானும் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்துறோம், என்ன சொல்ற? வா போட்டுக்கோ, இந்த உலகத்தோட பாதுகாவலர் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் அங்கிருந்து போறாரு. இவருக்கு எதுவும் புரியல, யார் இவன் நம்ம கிட்ட வந்து உலகத்தை காப்பாத்தலாம்னு சொல்றான். ஏன் சூப்பர்மேன் இப்படி சொன்னாருன்னா, ஏன்னா இவருக்கு பின்னாடி பேட்மேன் எழுதிருக்கு. சூப்பர்மேனும் பேட்மேனும் ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் பங்காளி உன்னை தாண்டி ஒருத்த என்ன கைய வச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ஆகுது, சூஜாங் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி சூப்பர்மேன் நிக்கிறாரு. ஐயா அம்மா பேய், நான் ஒண்ணும் பேய் இல்ல, நான் தான் சூப்பர்மேன், சீக்கிரம் உன் கேமரா எடுத்துக்கிட்டு வா, வில்லன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அட பாவி, எங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாம் நாங்க ஷூட் பண்ணிட்டோம், நீ போய் உன் லைஃப பாரு. என்னோட லைஃபே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான், நீ வேற காணுமா, வில்லன் உன்னை பிடிச்சிட்டாங்களோன்னு நினைச்சேன், நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகல, சீக்கிரமா நம்ம போகலாம். ஆமா, என்னோட வீடு எப்படி உனக்கு தெரியும், உன்னோட ஃப்ரெண்ட் கேமராமேன் இருந்தால அவன்தான் உன்னோட கார்டு கொடுத்தான், சீக்கிரமா, வில்லன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்ன உடனேயுமே சூஜாங்கும் சூப்பர்மேன வெளியே தள்ளி டோரை லாக் பண்ணிடுறா. வெளியே போன சூப்பர்மேன், என்ன இப்படி பண்ணிட்ட, நீ நானும் ஒரு டீம் மறந்துட்டியா, இந்த உலகத்தை காப்பாத்தும் பாதுகாவலரே நம்ம தான், பிளீஸ் வா என் கூடன்னு கத்துறாரு. சூஜாங்கும் மனசு கேட்காம சூப்பர்மேன் கூட வெளியே போறாங்க. அவரு ஒரு ட்ரைனேஜ் கிட்ட வந்து அங்கேயே உத்து பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னதான் பண்ற சூப்பர்மேன், நீ நேத்து நைட் இந்த ட்ரைனேஜுக்குள்ள ஒரு பெரிய மிருகம் இருந்தது, அது கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப அதை காணோம், ஏன்னா இப்ப என் கூட நீயும் வந்திருக்கியா, அதனால பயந்து அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, அது சீக்கிரமா வந்துரும், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்ல சூஜாங்கும் ஐயோ இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த குட்டி பொண்ணு வரா. என்ன சூப்பர்மேன், மான்ஸ்டரை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, கீழே சப்வேக்காக பள்ளத்தெல்லாம் தோண்டி இருக்காங்க, அந்த பள்ளம் தோண்டும் போதுதான் அந்த மான்ஸ்டர் வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்க சூஜாங்கும் நேத்து நைட்டு பார்ட்டில நல்லா குடிச்சதுனால இப்ப போதையிலையும் வயிறு வேற வலிக்குது. என்ன ஆன்டி வயித்த பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிரெக்னெண்டா இருக்கீங்களா, நீங்க சூப்பர்மேன தானே மேரேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொன்ன உடனேயுமே சூப்பர்மேன் சிரிக்கிறாரு. இந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே தான் அந்த குட்டி பொண்ணோட வீடும் இருக்கு. மேல இருந்து அந்த குட்டி பொண்ணோட அம்மா, பாப்பா அந்த ஆளு கூட எல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு சொன்னல அம்மா, ஆனா அவரு கெட்டவர் இல்லம்மா, அவர் சூப்பர்மேன், ஏதோ ஒண்ணு சீக்கிரம் மேல வான்னு கூப்பிட அந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போறா. இந்த டைம்ல தூரத்துல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட சூப்பர்மேன் வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறாரு. ஆனா திடீர்னு திரும்பவும் தலையை பிடிச்சுக்கிட்டு கீழே விழுறாரு. அந்த சொட்டத்தலை வில்லன் திரும்பவும் ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் அனுப்பி நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். சீக்கிரமா சுவிங்கம் எடுத்து வாயில போடணும், ஐயோ சுவிங்கமும் காலி ஆயிடுச்சா, என்னால முடியலையேன்னு ஓரமா விழுந்து மயக்கமே போட்டுறாரு. இதை பாத்துக்கிட்டு இருக்கிற சூஜாங்கும் உடனே சூப்பர்மேன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே சூப்பர்மேன் தலையில ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இது கிரிப்டோனைட் தானா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையோ, ஒருவேளை இவன் தான் சூப்பர்மேனோ, சரி டாக்டர் கிட்டே கேட்கலான்னு. டாக்டர் இது என்னது, இது என்னன்னு எனக்கும் தெரியல, கண்டிப்பா கட்டி கிடையாது, நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தா அது என்னன்னு நம்மளால அழகா கண்டுபிடிக்க முடியும். எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற சூப்பர்மேனும் கண்ணை முழிச்சு பாக்குறாரு. ஆமா நான் எங்க இருக்கேன், பாஸ்டா பிரசன்டா ஃபியூச்சரான்னு டாக்டரை பார்த்த உடனேயுமே ஐயோ நீ வெள்ள மனுஷன் தானே, என் பக்கத்துல வராத அப்படின்னு கையில ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு பக்கத்துல யாரையும் வரவிட மாட்டாரு. சூஜாங்கும் அங்க வராங்க. ஏ பொண்ணே, நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா நீயும் துரோகி தானே, இந்த வெள்ள மனுஷங்க கிட்ட என்ன கூட்டிட்டு வந்திருக்கியே, என் தலையில இன்னும் கிரிப்டோனைட்டை வைக்க பிளான் பண்ணிருக்கியா, அடடே கம்முன்னு உட்கார்றான்னு உட்கார வச்சு டாக்டர்ஸுக்கெல்லாம் மேல ப்ளூ கலர்ல டவலை போத்தி விட்டு, பாத்தியா அவங்க ஒன்னும் வெள்ள மனுஷங்க கிடையாது, இது சூப்பர் ஹீரோ ஹாஸ்பிட்டல்னு மைண்ட மாத்தி சூஜாங் சூப்பர்மேன ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிற. அப்புறம் அவளுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த சூப்பர்மேன் பத்தி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், அது வரைக்கும் வீடியோவை பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறா. அப்புறம் சூப்பர்மேனுக்கும் ஊசிய குத்தி வெளியே அனுப்புறாங்க. அவரும் பின்னாடி தடவிக்கிட்டே வராரு. உனக்கு தெரியுமா, வெள்ள கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கிற அந்த வெள்ள மனுஷங்க தான் எனக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க, அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இன்னும் சொல்ல போனா நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு பவர் போனதுக்கு காரணமே அந்த வெள்ள மனுஷங்க தான், நல்ல வேலை நம்ம ஆளுங்க ப்ளூ மனுஷங்க தான், அதோட உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், என்னையும் மன்னிச்சிரு, அதெல்லாம் பரவாயில்ல, ஆமா உன் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறதுக்குள்ளயே ரோட் கிராஸ் பண்ண முடியாம ஒரு பாட்டி இருக்காங்க, சூப்பர்மேன் போயிட்டு ஏ வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து பாட்டி வராங்கன்னு பாட்டிய ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்றாரு. பாட்டியும் சூப்பர்மேனுக்கு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கி ஒன்னத்தை பிரிச்சு வாயில போட்டுக்கிட்டு சூஜாங் முன்னாடி செம்ம டான்ஸ். என்ன சூப்பர்மேன் ஒரே ஜாலியா இருக்க, ஏன்னா அந்த பாட்டி சிரிச்சாங்கல்ல, நம்ம எல்லாரும் சிரிக்கும் பொழுது நம்ம உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் தான் வரும், சோ கொஞ்சமா வந்தா பூமிக்கு ரொம்ப நல்லது இல்ல, அது இருக்கட்டும், அதான் உன்னோட தலையில கிரிப்டோனைட் வச்சிட்டாங்களே, உங்ககிட்ட இருந்த எல்லா சூப்பர் பவரும் போயிடுச்சு, அப்புறம் எதுக்காக மக்களுக்கு ஹெல்ப் பண்ற, ஏன்னா மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தனா எப்படி ஹெல்ப் பண்ணுன்றதையே நான் மறந்துடுவேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது அவங்க சிரிக்கும் பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது, நான் இதே மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் பொழுது எனக்குள்ள எண்டோர்பின் சுரந்து கிரிப்டோனைட்டோட பவர் மொத்தமா போய் வாயில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கோயாக்கா சாக்லேட்டை கையில துப்பி இந்த மாதிரி கிரிப்டோனைட் வெளியே வந்து விழுந்துரும். சோ அதுக்கேத்த மாதிரி நான் பெரிய ஹெல்ப் பண்ணணும்னு திரும்பவும் கோயாக்கா சாக்லேட்டை வாயில போடுறாரு. அப்புறம் சூப்பர்மேன் சூஜாங்க அவருடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க குளோபல் வார்மிங்கால பூமி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நியூஸ் பேப்பர்ஸோடைய பீசஸ் எல்லாம் இருக்கு. அதை பாத்துக்கிட்டு சூஜாங்கும் சிகரெட் எடுத்து பத்த வைக்கும் பொழுது டக்குன்னு அதை பிடுங்கி சூப்பர்மேன் எக்ஸ்ரே விஷன் பவர்
பவரை யூஸ் பண்றாரு. சுஜாங்குடைய லங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. இன்னும் லங்ஸ் நல்லா தான் இருக்கு, சிகரெட் பிடிக்காத, ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பருடைய பீஸ காட்டுறாரு. அதுல மனுஷங்களான நம்ம யூஸ் பண்ற சிகரெட்ல இருந்து ஒரு மலை ஃபுல்லா இருக்கிற காடே எரிஞ்சு போயிருக்கு. அத வால்ல பின் பண்ணிட்டு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஐயோ வில்லன்ஸ் வந்துட்டாங்கன்னு போய் அவரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சுஜாங்குக்கு ஒரு காலு சுஜாங்குடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து, அவரு மங்கோலியால இருக்காரு. என்னப்பா அதிசயமா இருக்கு, கால் பண்ணிருக்க, ஏன்னா சுஜாங் உன்னுடைய பர்த்டேல இன்னைக்கு. அதுக்கு வெளியாள் மாதிரி கால் பண்ற, நீ நேரத்துக்கு இங்க இருக்கணும், மங்கோலியால இருந்து என்ன பண்ற, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மதர் தெரேசாவா இல்ல சூப்பர்மேனா ஹெல்ப் பண்றன்னு சொல்ற, ஷூட் எடுக்க தானே போயிருக்க இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சூப்பர்மேன் துணி காய போடுற கயிறு எடுத்துட்டு வந்து அதுல சுருக்க போட்டு சுஜாங்க பிடிக்கிறாரு. ஏய் நீ யாருகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்த, என்னோட பேர்லாம் சொன்ன சூப்பர்மேன் யார் அது? அது என்னோட பாய் ஃப்ரெண்ட் மங்கோலியால இருக்கான், மங்கோலியால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ எனக்கு இப்பதான் புரியுது, குளோபல் வார்மிங்கால மங்கோலியாவே பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்கு, அங்க நிறைய சூப்பர் வில்லன்ஸ் இருக்காங்க, அவங்களை எதிர்த்து தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ, நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதோட நீ சொன்னது எல்லாமே உண்மை. ஏன் தெரியுமா, இது வண்டர் வுமன் யூஸ் பண்ற கயிறு, இதுல யாரு மாட்டினாலும் உண்மையை தான் சொல்லுவாங்க. அட பாவி, கொடி கயிறுக்கும் வண்டர் வுமனுடைய கயிறுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையே, சரி நம்ம இதையே யூஸ் பண்ணலான்னு இந்த கயிறை சூப்பர்மேன் மேல கட்டி இவங்க க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு சூப்பர்மேன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாரு. ஆமா சூப்பர்மேன், உனக்கு ஃபேமிலின்னு யாராவது இருக்காங்களா? பூமியில இருக்கிற எல்லாரும் என்னோட ஃபேமிலி தான். நீ எப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவ, ஏன்னா நீ ரொம்ப சின்ன ஆளு, உனால எப்படி முடியும்? பெரிய இரும்பு டோரை நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வச்சு ஓபன் பண்ண முடியாது, அதை ஓபன் பண்றது சின்ன சாவிதான், அதோட நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஃபியூச்சரையே நான் மாத்துறேன். உடனே சூப்பர்மேனும் அந்த கொடிக்கயிறை அப்படியே இழுக்கிறாரு. சூஜாங்கும் கூடவே வராங்க. பாத்தியா, நான் இந்த கொடிக்கயிறை இழுத்ததுனால கூடவே நீயும் வந்துட்டேன், நான் ஃபியூச்சரையே மாத்திட்டேன் அப்படின்னு சூப்பர்மேன் சொல்லும்போது திடீர்னு மேல சீலிங் உடஞ்சு கீழே விழுது. ஏதோ ஒரு சூப்பர் வில்லன் தான் பாம் போட்டு நம்மள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, எது எப்படியோ நீ சேஃப் ஆயிட்ட, நான் மட்டும் உன்னை இழுக்காம இருந்திருந்தனா நீ அங்கதான் நின்று இருப்ப, நீ இறந்து போயிருப்ப, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இங்க வர வச்சதுனால ஃபியூச்சரையே மாத்தி நீ இப்ப உயிரோட இருக்க. சூஜாங்கும் அப்படியே திரும்பி பார்த்தா சீலிங்கும் உடையில, பாமும் யாரும் போடல, அது சூப்பர்மேனுடைய கற்பனை. உடனே அங்க அந்த குட்டி பொண்ணு வரா. அந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே சூப்பர்மேன் செமையா டான்ஸ் ஆடுறாரு. எல்லாரும் மாடியில போயிட்டு விளையாடுறாங்க. சூப்பர்மேனும் அந்த குட்டி பொண்ணும் டென்னிஸ் விளையாடுறாங்க. ஆனா பால் எல்லாம் கிடையாது, கற்பனையா ஒரு பால் இருக்கிற மாதிரி அதை அடிச்சு விளையாடுறாங்க. அந்த பால் கீழே விழுந்துருதான். ஏ பொண்ணே கொஞ்சம் அந்த பால் எடுத்து கூடன்னு சூஜாங் கிட்ட கேட்க, அவளும் கீழே இருந்து பால் எடுத்து கொடுக்கறா, அவரும் அப்படியே அடிச்சு விளையாடுறாரு. சடனா மாடியோடைய எஜ்ஜில் நின்னு, நான் இங்க இருந்து குதிக்க போறேன், டே குதிச்சா கீழே விழுந்து செத்து போயிடுவடா, நான் சூப்பர்மேன், மறந்துட்டியா, என்னால பறக்க முடியும், ஆனா உன் தலையில இப்ப கிரிப்டனைட் இருக்கு, அதை வெளியே எடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா பறக்கலாம் அப்படின்னு சூஜாங் சொல்ல, அவரும் கீழே இறங்கி, என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுற, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ப்ராமிஸ் பண்றேன் ஒரு நாள் நீயும் நானும் வானத்துல பறப்போம் அப்படின்னு ப்ராமிஸ போடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு குளோபல் வார்மிங்னால நார்த் போல்ல நிறைய மிருகங்கள் பாதிக்கப்படுது. அதுக்காக ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அதுக்கு முன்னாடி ரோட்ல பெரிய ரேலியும் நடக்குது. அதை பார்த்த சூப்பர்மேன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க கூட சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து இந்த பூமிக்கு மரியாதையை கொடுக்கறாங்க. அவரும் கீழே குனிஞ்சு இந்த தரையை கிஸ் பண்றாரு, ஏன்னா இந்த பூமியா அவரு அவ்வளவு லவ் பண்றாரு. இன்னைக்கு எர்த்டே, அதுக்காக சில மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்குது. அதுல போயிட்டு இவரு காட்டு கத்து கத்துறாரு, சேவ் த எர்த், சேவ் த ஃபியூச்சர்னு எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எகிரி சூப்பர்மேன் ஆடியன்ஸ் கிட்ட குதிக்கிறாரு. அவங்களும் அழகா சூப்பர்மேனை பிடிச்சு பறக்கிற மாதிரி பண்றாங்க. இதே வீடியோ எடுக்கிற சூஜங்கும் கால் தவறி அவங்களும் ஆடியன்ஸ் கிட்ட வில, ஆடியன்ஸும் அதே மாதிரி சூஜங்க அனுப்ப, சூப்பர்மேனும் வா என் கையப்படி, நான் ப்ராமிஸ் பண்ணல அதை நிறைவேற்ற போறேன்னு அப்படியே ரெண்டு பேரும் வானத்துல பறந்து போற மாதிரி கற்பனை பண்றாரு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் சூஜங் நைட்ல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு சூப்பர்மேன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே டைம்ல தான் சூப்பர்மேனுக்கு என்னென்னமோ கனவு வந்து வில்லன்ஸ் எல்லாம் அவரை அட்டாக் பண்ற மாதிரி தோணுது. அடுத்த நாளும் ஆகுது, ஒரு ஜேசிபி வண்டி, அதை ஏலியன் நினைச்சுக்கிட்டு அது கூட சண்டை போடுறாரு, வண்டியை உடச்சு விட்டுறாரு, போலீஸ் எல்லாம் வந்து அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. இதனால இவங்க எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, ஏன்னா சூப்பர்மேனை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா இப்ப இவ்வளவு நாள் எடுத்த ஃபுட்டேஜ் எதையும் இவங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு குற்றவாளியை பத்தி ஷோ பண்ணா யாரும் அதை விரும்பவே மாட்டாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சூஜாங்கும் சூப்பர்மேன் இருந்தார்ல அந்த இடத்துக்கு போறாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு. அங்க போய் பார்த்தா ஒரு மென்டல் ஹாஸ்பிடலுடைய கவரும் அதுக்குள்ள சூப்பர் ஹீரோஸுடைய காமிக் புக் மாதிரியும் பழைய போட்டோவும் இருக்கு. இது என்னவா இருக்கும்னு சூஜாங் அந்த மென்டல் ஹாஸ்பிடலே போய் விசாரிக்கும் பொழுதுதான் இந்த சூப்பர்மேன் ஒரு மென்டல் பேஷண்ட்னே தெரிய வருது. டாக்டர், அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐம் சாரி சூஜாங், நாங்க யாருடைய மெடிக்கல் ரெக்கார்டையும் கொடுக்க மாட்டோம், ஆனா அவர் இப்ப ஜெயில இருக்காரு, நீங்க மட்டும் கொடுக்கலனா அவர் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருப்பாரு, ஏன் இறந்து கூட போக வாய்ப்பு இருக்கு, அதோட ஒன்னாலையும் ஷோவை முழுசா முடிக்க முடியாது, டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, அதனாலதான் அக்கறை காட்டுறேன். இப்ப அது முக்கியம் இல்ல டாக்டர், எப்படியாவது அவரை குணப்படுத்தணும். உனக்கு புரியல சூஜாங், இப்ப அவன் சந்தோஷமா இருக்கான், நம்ம இப்ப வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கைன்னு ஒரு கனவு உலகத்துல வாழ்றான், ஆனா அவனோட உண்மையான வாழ்க்கை அவனுக்கு நரகம்
மாதிரி இருந்தது. ஆனா வேற வழி இல்ல, அந்த கனவு உலகத்துல இருந்து அவனை நம்ம எழுப்பிதான் ஆகணும்னு டாக்டர் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பர்மேனை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் சூப்பர்மேனை சுத்தி வண்டர் உமன் கயிற போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே, நீ யாரு, உன்னோட உண்மையான பேர் என்ன, எதுக்காக இப்ப இதெல்லாம் கேக்குற, ஏன்னா நீ சூப்பர்மேன் இல்ல, உனக்கு ப்ராப்ளம் இருக்கு. உடனே சூப்பர்மேன் சூஜாங்க பிடிச்சி, என்ன தைரியம் இருந்தா இப்படி நீ பேசுவ, எனக்கு தெரியும் நீ ஸ்பை தானே, துரோகி, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலனா நீ இறந்து போயிடுவ. யார் சொன்னது, என்னுடைய கடைசி மிஷினை முடிக்காம நான் சாகவே மாட்டேன், என் தலைக்குள்ள இருக்கிற அந்த கிரிப்டனைட்டை வெளியே எடுக்காம விட மாட்டேன், அது உனக்கு கிரிப்டனைட் கிடையாது வேற என்னமோ அப்படின்னு சூஜாங்க சொல்றாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ஆளுங்களா அங்க வந்து சூப்பர்மேனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும், ஏ சூஜாங் பிளீஸ் என்ன காப்பாத்து, உண்மையிலேயே நான் சூப்பர்மேன் தான், என்ன நம்பு, கிரிப்டனைட் மட்டும் வெளியே வந்துட்டா என்னால பறக்க முடியும், என் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும், பிளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு கத்துறாரு. ஆனா ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவங்க பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அத சூஜாங் வீடியோவும் எடுக்கிறா அவ ப்ரோக்ராம்காக. ஆக்சுவலா இந்த சூப்பர்மேன் அவரோட உண்மையான பேரு லீ. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சூப்பர்மேன் அவ்வளவு பிடிக்கும். லீயோடைய அப்பாவும் சூப்பர்மேனை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. லீ கூட சூப்பர்மேன் மாதிரியே இரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, அவங்க அப்பா லீயோடைய ரூம்லயே ஒட்டி வச்சிருப்பாரு. ஒரு நாள் லீ சின்ன பையனா இருக்கும் பொழுது ஊர்ல சம்ம சண்டை, கன்ல எல்லாரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. அந்த சண்டைக்கு லீயோடைய அப்பாவும் போறாரு. போறதுக்கு முன்னாடி சூப்பர்மேன் மாதிரியே லீக்கு பின்னாடி துணிய கட்டி விட்டு, உன்னோட ஆசை என்ன லீ, பறக்கணும்ன்றது தானே, நல்லதை பண்ணு, அப்பா கண்டிப்பா திரும்ப வருவேன், ஒரு நாள் உன்னால பறக்க முடியும்னு சொல்லிட்டு போறாரு. எப்படி லீயோடைய அப்பா வெளியே போயிட்டு அந்த சண்டையில அவரு இறந்தும் போறாரு. இது தெரியாம லீயும் நைட் டைம்ல வெளியே வந்து பார்க்கும் பொழுது அங்க இருந்த ஒருத்தர் கன்னால ஷூட் பண்ணி பின்மண்ட வழியா லீ தலைக்குள்ள புல்லட் போயிருக்கு, உள்ளயே மாட்டிக்குச்சு. நல்லவேளை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, புல்லட் எடுத்தா ப்ராப்ளம்னு அப்படியே அவரு வாழ ஆரம்பிக்கிறாரு. சோ இதனாலதான் சூஜாங் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது உள்ள ஏதோ ஒன்னு இருந்தது, அது புல்லட் தான். அப்புறம் அதுல இருந்து சரியாகி லீ ஒரு நார்மல் லைஃப வாழ்றாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃபும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கையில பனிக்கரடி பொம்மைய வச்சுக்கிட்டு, அப்பா நார்த் போல் உருகுதுன்னு சொல்றாங்கப்பா, அப்படி உருகுச்சுன்னா இதுங்கெல்லாம் எங்க போகும், உடனே பக்கத்துல இருந்த அம்மா, அது சவுத் போலுக்கு போகும், அப்படி எல்லாம் போக கூடாதுமா, நார்த் போல் தான் அதுங்களோட வீடு, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நார்த் போல் உருகிக்கிட்டா இருக்கு, நிச்சயமா உருகாது பாப்பா, நான் உருக விட மாட்டேன், ஏன்னா நான் தான் சூப்பர்மேன் ஆச்சே அப்படின்னு லீ சொல்றாரு. தன்னோட பொண்ணு கிட்ட அவரு நான் தான் சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு வச்சிருக்காரு. அந்த பொண்ணும் என்னோட அப்பா சூப்பர்மேன் முழுசா நம்புறா. இந்த லீக்கு சூப்பர்மேன் எவ்வளவு பிடிக்கும்னா, அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அதோட பேரே சூப்பர்மேன் லாக் அண்ட் கீ. சோ இப்படியே ஒரு சந்தோஷமான லைஃப வாழும் பொழுது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. லீயும் பறந்து போய் விழுறாரு. அடிபட்டு அப்படியே தவழ்ந்து காருக்குள்ள போய் பார்க்கும் பொழுது அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அந்த குட்டி பாப்பா மட்டும் உயிரோட இருக்கு. அப்பா நீங்க சீக்கிரமா என்ன காப்பாத்துவீங்களா, ஏன்னா நீங்க தானே சூப்பர்மேன், நான் கண்ணை மூடி நூறு வரைக்கும் என்னன்னா நீங்க என்ன காப்பாத்திடுவீங்களா அப்படின்னு கண்ணை மூடி 1 2 3 என்ன ஆரம்பிக்கிறா. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிளீஸ் யாராவது காப்பாத்துங்க, பிளீஸ் யாராவது காப்பாத்துங்கன்னு சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேக்குறாரு. யாரும் பக்கத்துல வரவே இல்ல. கார்ல வர நெருப்பு எரியுதா, காரே வெடிச்சு சிதறிடும். உடனே ஃபயர் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து அந்த நெருப்பு அணைக்கலான்னு பார்க்கும் போதுதான் அவருடைய தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தலைக்குள்ள இருக்கிற அந்த புல்லட் இந்த ஆக்சிடென்ட்னால அவரை ஹர்ட் பண்ணி அப்படியே கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேப்ல கார் வெடிச்சு சிதறி லீயோடைய ஒய்ஃபும் பொண்ணும் இறந்தே போயிடுறாங்க. அதை பார்த்து இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்க இருக்கிற யாருமே காப்பாத்தவே இல்ல. இதனால இவரு மென்டலா பாதிக்கப்பட்டு, நம்ம ஒரு சூப்பர்மேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவரோட பொண்ணு சொல்லுவாங்கல்ல நார்த் போல் உருகிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள பதிஞ்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க சிரிச்சாங்கன்னா CO2 கேஸ் கம்மியா வரும், இதனால பூமி வெப்பமாகாது, நார்த் போலும் உருகாதுன்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் சூஜாங்கும் புரிஞ்சுக்கிறா. சூப்பர்மேன் லீ மேல அவளுக்கு பாசம் வருது. அதுலயும் ஒரு சில வீடியோல எல்லாம் சூப்பர்மேன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல எஸ் டிசைன்ல கட் பண்ணி, உனக்கு தெரியும் நான் சூப்பர்மேன், ஆனா என்னால காஸ்டியூம போட முடியாது, ஏன்னா சூப்பர் வில்லன் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, அதனாலதான் என்னுடைய நெஞ்சில இந்த எஸ் மார்க்க நான் வரவேற்க போறேன், என்ன பண்ண போறேன், டாட்டு போட போறியா, டாட்டு எல்லாம் கிடையாது, நேச்சுரலா இது அப்படியே சட்டையை கழட்டிட்டு என் நெஞ்சில வச்சுன்னு வச்சுக்கேன், சூரிய ஒளிலாம் அந்த எஸ் குள்ள மட்டும்தான் படும், அந்த இடம் மட்டும் கருத்து போகும், என் நெஞ்சில எஸ் டிசைன் நேச்சுரலா வந்துடும். சரி சரி ஏதோ ஒண்ணு வருது, உன் தலையில பேண்டேஜ் அவுந்துருக்குன்னு சூஜாங் போயிட்டு அந்த பேண்டேஜ அழகா ஒட்டுறாங்க. இந்த வீடியோவெல்லாம் பாக்குற சூஜாங்குக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாகுது. எது எப்படியோ சூப்பர்மேன் லீ நார்மல் ஆயிட்டா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே லீ நார்மல் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. இதை நினைச்சு நினைச்சு அவர் இன்னும் சோகமா இருக்க கூடாதுன்றதுக்காகவே சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அது மூலமா அவரோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அதோட இந்த லீக்கு மத்தவங்க வந்து நீ ஒரு சூப்பர்மேன் சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாரு, ஒரு நார்மல் மனுஷனா இருக்கிறத விட நம்ம ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குன்னு தான் இந்த மாதிரி மாறினாரு. ஆனா இப்ப திரும்பவும் நார்மல் ஆயிட்டாரு. சூஜாங்கும் சூப்பர்மேன் பக்கத்துல போயிட்டு சிகரெட் பிடிக்கிறாங்க. அதை இவரு கண்டுக்கவே இல்ல. அப்புறம் யாருக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் லீக் கண்டுக்கவே மாட்டாரு. சூப்பர்மேனா இருக்கும் பொழுது சின்ன ஹெல்ப்னாலும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவாரு. இப்ப கம்முன்னு இருக்காரு. இவர் சூப்பர்மேனா அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ரைனேஜுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லுவார்ல, அது ஆக்சுவலா உள்ள
உள்ள இருந்த கேஸ் பைப்லைன் லீக் ஆகுற சவுண்ட் தான். ஆனா அந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் சிகரெட்டை பிடிச்சு அந்த பக்கமா போட அந்த இடமே வெடிச்சு செதறது. எல்லாருமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து சூஜோங்கும் பாக்குறா. ஏதோ புகை வருதுன்னு அந்த இடத்துக்கு போகும் பொழுது அங்க ஆல்ரெடி சூப்பர்மேனும் இருக்காரு. இவ்வளவு பேர் அடிபட்டு ஹெல்ப்புக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சூப்பர்மேன் லீ யாரையும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவர் தான் சூப்பர்மேன் இல்லையே. போ அப்படியே எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரை சூப்பர்மேன் நம்புற ஒரு குட்டி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட வீடும் பக்கத்துலதான் இருக்கு. அந்த வீடும் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு. தூக்கத்துல இருந்து அந்த பொண்ணு எழுந்து பாக்குறா. ஒரே புகையா இருக்கு. அம்மா எங்க போனீங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இது சூப்பர்மேனும் பாக்குறாரு. கீழே இருக்கிற அந்த பொண்ணுடைய அம்மா, என் பொண்ணை காப்பாத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு யாருகிட்ட கேட்டும் யாரும் கண்டுக்கவே இல்ல. சூப்பர்மேன் லீ கிட்டே போய் கேக்குறாங்க, என் பொண்ணை காப்பாத்துன்னு. ஆனா அவரு அப்படியே நிக்கிறாரு. அப்படியே கீழ இருந்து மேல பாக்கும் பொழுது அந்த குட்டி பாப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. உடனே இவரும் ஓரமா போயிட்டு உடம்புல தண்ணியை ஊத்துறாரு. ஏன்னா நெருப்பெரியதுல அந்த வீடு, அதுக்குள்ள போகணும்னா கொஞ்சம் நம்ம ஈரமாயிக்கணும்னு ஊத்துறாரு. இதை பாக்குற சூஜாங் தடுக்கிறாங்க. நீ என்ன பண்ண போற, உள்ள போனா நீ செத்து போயிடுவ, புரியுதா? நீ ஒன்னும் சூப்பர்மேன் இல்ல, நீ ஒரு நார்மல் மனுஷன். உன்னோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் ஆனதுக்கு காரணம் நீ கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அவங்க திரும்ப வரப்போறது கிடையாது. நம்மளால நடந்ததை மாத்த முடியாது. நீ சொல்றது உண்மைதான், நடந்ததை நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஃபியூச்சர் அதை நம்மளால மாத்த முடியும். நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஃபியூச்சரை மாத்தும். அந்த சின்ன பொண்ணுடைய ஃபியூச்சரை நான் மாத்துவேன். ஹே சுஜாங், நீ சொல்லு நான் யாரு. நீ என்னோட ஃப்ரெண்டு லீ, அதோட நீ தான் என்னோட சூப்பர்மேன். இதை கேட்ட லீயும் சந்தோஷப்படுறாரு. சுஜாங்க ஹக் பண்ணிட்டு அங்க ஃபர்ஸ்ட் கீழே ஆபத்துல இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த குட்டி பொண்ணு தான். அவரோட வாலெட்டை எடுத்து சுஜாங் கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் என்னுடைய ஃபைனல் மிஷின். இதை பண்ணிட்டேன்னா எனக்குள்ள இருக்கிற கிரிப்டோனைட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்னோட பவர்ஸ் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி மேல இருக்கிற அந்த குட்டி பாப்பாவை பார்த்து, ஹேய் பாப்பா நல்லா சத்தமா சொல்லு, நான் யாரு, நீங்க தான் சூப்பர்மேன். அந்த பொண்ணும் கத்த இது கேட்க அவரும், இது போதும் எனக்குன்னு அப்படியே ரோட்ல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. பாப்பா கண்ணை மூடி 100 வரைக்கும் என்ன, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் கண்ணை மூடி என்ன ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஈரத்துணிய சூப்பர்மேன் மேல போடுறாங்க. அவரும் வேகமா அந்த பில்டிங் குள்ள போறாரு. ஒரே நெருப்பா எரியுது. அங்க எங்கன்னு தப்பிச்சு அந்த பாப்பாவுடைய ரூமுக்கு வந்துடுறாரு. ரூம் ஓபன் பண்ண முடியல, ஏன்னா ஹேண்டில் அவ்வளவு சூடா இருக்கு. இவர்கிட்ட தான் கூலிங் பவர் இருக்கு. ஃபூன் ஊதுறாரு. ஹாட்டா இருந்த ஹேண்டில் அப்படியே கூல் ஆயிடுது. கையை வச்சு ஓபன் பண்றாரு. இதெல்லாம் அவரோட கற்பனை தான். அப்புறம் உள்ள போயிட்டு அந்த பாப்பாவையும் பிடிக்கிறாரு. திரும்ப வெளியே வரலான்னு பார்த்தா வர வழி எல்லாமே நெருப்பா இருக்கு. பாப்பாவை கூட்டிட்டு வந்தா அந்த பாப்பாவுக்கு அடிபடும். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவரோட மனசுக்குள்ள, நம்ம தான் சூப்பர்மேன். நம்ம அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம நல்லது பண்ணும் பொழுது ஒரு நாள் நம்மளால பறக்க முடியும்னு. நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறாரு. அப்படியே அழகா லேண்ட் ஆகி பாப்பாவை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. அப்படியே வானத்துல முழு சூப்பர்மேனா மாறி இவரு பறந்து போறாரு. ஸ்ட்ரைட்டா எங்கன்னா பாஸ்ட்க்கு. சின்ன வயசா லீ இருக்கும் பொழுது ஒரு புல்லட் அவர் மண்டையில படும்ல, அது படாம அவரு தடுக்கிறாரு. சோ நம்ம சூப்பர்மேன் லீ பாஸ்ட்க்கு போயிட்டு அவரை அவரையே காப்பாத்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கவே இல்ல. பாப்பாவை காப்பாத்தி ஜன்னல் வழியா குதிக்கும் பொழுது இவர் பறந்தெல்லாம் போகல, அப்படியே கீழே விழுறாரு. நல்லவேளை பாப்பாவுக்கு எதுவும் ஆகல. ஆனா இவர் தலையில பயங்கரமா அடிபடுது. ஆனா கற்பனையா நம்ம பறந்து போயிட்டோம், பாப்பாவை காப்பாத்திட்டோம், நம்ம ஃபைனல் மிஷனையும் முடிச்சாச்சு. தலைக்குள்ள இருந்த கிரிப்டனைட் பவரை இழந்து வாய் வழியா வெளியே விழற மாதிரி கற்பனை பண்றாரு. அப்புறம் அந்த இடத்துலயே அவரு இறந்தும் போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. சூஜாங் ரொம்ப கஷ்டப்படுறா. சூஜாங் கிட்ட இவர் ஒரு வாலெட் கொடுத்தாருல, அதுல பாக்கும்போதுதான் இவர் ஒரு ஆர்கன் டோனர்னு தெரிய வருது. இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வேற ஒருத்தவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கறாரு. இந்த மனுஷன் உயிரோட இருக்கும் பொழுதும் ஹெல்ப் பண்ணாரு, இப்ப செத்து போய் கூட பல உயிர்களை அவரு காப்பாத்துறாரு. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே சூஜாங்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வரா. அவளால சுத்தமா தாங்கவே முடியல. அதோட சூப்பர்மேன் லீ சொன்ன மாதிரியே அவரோட நெஞ்சில எஸ் மாதிரி உடம்பு கருத்து போயிருக்கு. அதுக்கு காரணம் நியூஸ் பேப்பர் வச்சு ஒண்ணு பண்ணாருல, அதுதான். ஒருத்தருகிட்ட இருந்து நம்ம கெட்ட விஷயங்களை கத்துக்கிறோமோ இல்லையோ, நல்ல விஷயம் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். அதே மாதிரிதான் சூப்பர்மேன் லீ கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சூஜாங் கத்துக்கிறா. படியில ஏற முடியாம வெயிட்ட தூக்கிட்டு போற பாட்டிக்கு, பாட்டி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்க பாரத்தை குறைக்கிறா. ஒரு பெரிய இரும்பு டோரை ஓபன் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் தேவையில்லை, ஒரு சின்ன சாவி போதும். நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த சாவி இருக்கு. நம்ம லைஃப்ல வர சோகம், கஷ்டம், தடங்கள் இப்படின்ற பெரிய இரும்பு டோர்ஸ் ஓபன் பண்ண நமக்கு காசு பணம்னு இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவையில்லை. நம்பிக்கைன்ற ஒரு சாவி போதும். அந்த சாவி நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு. லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கைன்ற அந்த சாவியை மட்டும் தொலைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த சின்ன சாவியை வச்சு பெரிய பெரிய சாதனை கதவுகள் எல்லாம் நம்மளால திறக்க முடியும். சோ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுல, இந்த மூவிய ஃபிலிம் ரோல் உங்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ணுச்சுன்னு மனசுல என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டும் வேணும். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்
ஃபேமிலிக்குன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வேற லெவல் மூவில பாக்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.